ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, பக்கத்துக்கு பலாகினே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அது ஆல் ரப்ஷ்க்குனே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து கார்ட்போர்ட் அப்புறம் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கிராஃப்ட், எனக்கு ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. அது என்ன கிராஃப்ட் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு பெரிய ரெக்டாங்கல் நான் வந்து வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா லென்த்தாகவும் இருக்கும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா அகலமாகவும் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப பெருசாக வரைஞ்சிடாதுங்க, இதுவே பெருசு தான். இதோட குட்டி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இதுவே மீடியம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து வரைஞ்சதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்மளுக்கு வந்து இன்னும் 3 பீஸ் தேவைப்படும். அப்புறமா டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்து கிடைக்கும். இதையே மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு இன்னும் ஒரு 3 பீஸ் வரைஞ்சிக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு 4 பீஸ் தேவைப்படும். ஆல்ரெடி ஒன்று கட் பண்ணிட்டோம், இதே மெஷர்மெண்ட்டாக வச்சு ஈக்குவலாக இருக்கணும். அது 4 ஷேப்பும் பண்ண ஈக்குவலாக அதே மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணதுனால இப்படி இருக்குது. அதில் 3 இல் 4 இல் ஒரு கார்ட்போன் மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு மெலிசான ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட போகிற குட்டியாக. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா இதை வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா டோர். ஸோ டோர்னு சொன்னே நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, இது வந்து ஒரு மினியேச்சர் வீடு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இந்த டோரை நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டோர் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாதிரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே அந்த டோரோடைய மேல் சைடுமே கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் டோர் மாதிரி உங்களுக்கு கிடச்சிது. ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக அது வந்து வந்துடும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓப்பன் அண்ட் டோர் மாதிரியே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்கு நம்ம ரூஃப் சைனோவில் அந்த ரூஃபுக்காக லென்த்தான ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கிட்டேன். ஓகே, இப்போ அந்த வீடு எடுத்துக்கோங்க, நம்ம பண்ணி வச்சுக்கோல, அதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக மேலுக்காக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எக்ஸஸாக ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பியுமே அது மேலே வச்சு பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ரூஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கார்ட்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டை வந்து கிழிச்சிருங்க ஃபுல்லாக. நான் கிழிக்கும் போது அந்தளவுக்கு வரல, நான் கஷ்டப்பட்டு எப்படியோ நான் வந்து ஒரு வழியாக நான் வந்து கிழிச்சிட்டேன். நம்ம ஏன்னா நம்ம ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கணும்ல, அப்போ தான் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகணுமோ அந்த ஒர்க் வந்து அவ்வளோ நீட்டாக கிடைக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் டைமு. ஸோ அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். ஓகே, ரூஃப் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு லாஸ்ட்டில் அது ஃபினிஷிங்கு. ஓகே, இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வீடுனால ஜன்னல் இருக்கணும்ல. ஸோ ஜன்னல் வந்து கட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி அந்த வீடு அசம்பிள் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு சைடில் மட்டும்தான் ஜன்னல் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 கார்ட்போர்டில் மட்டும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இப்படியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை வந்து நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம கட் பண்ணணும். ஓகே, ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி ஜன்னலாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஒன்றுத்துக்கு வந்து நான் ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன், இன்னொன்றுக்கு வந்து ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த ஸ்கொயருக்கு வரைஞ்சிருக்கேன்ல, அதை மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கத்தியில் தான் நம்மளால் கட் பண்ண முடியும். சிசரில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் கத்தி இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோம். ஓகே, இப்போ நான் ஸ்கொயர் கட் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயரையே அழகாக மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சல, ஏன்னா ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சதுக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஸ்கொயர் மாதிரி பண்ணி நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே அழகாக. ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுற வேலை தான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம ரூஃப் வந்து மேலே வைக்கும் போது மேலே கேப்பு தெரியும் பாருங்கள், அந்த கேப் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ரூஃபை வந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்து ஒரு கார்ட்போர்டில் இப்போ நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த ரூஃபை வந்து மெஷர்மெண்ட்டாக பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையுமே நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிளையுமே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெயிண்டிங் தான் வந்து பண்ணணும். ஸோ இப்போது இந்த மாதிரி தான் நம்ம வச்சு அசம்பிள் பண்ணுவோம் அப்போ பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுற வேலை தான் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம பெயிண்டிங் தான் பண்ணணும். ஸோ
ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பிங்க் கலர், ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் எப்படியோ வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இது எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூஃபுக்கெலாம் நம்ம வேறு கலர் பண்ணலாம். அந்த டோர் வச்சதுக்கு மட்டும் டோருக்கு மட்டும் ப்ரௌன் பண்ணணும், அதனால் டோருக்கு மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால எல்லோ அண்ட் ரெட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ரூஃபுக்கு, ரூஃப்க்குமே அதே போல் தான் ப்ரௌன் கலர் பண்ணலாம் அப்படின்ற போது கொஞ்சம் நான் எல்லோக்கு கம்மியாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்றதுனால ரெட் அடித்தேன். ரெட் அடிக்கும்போது ஏன் நம்ம ரெட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே ரெட்டே அடிச்சிட்டேன். பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ அந்த டோருக்கெலாம் நான் ரெட் அடிக்கல, அதுக்கு அப்படியே இருக்கட்டும் நான் விட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே வச்சு அசம்பிள் பண்ணோம். அதுக்கு ஹார்ட்லுகன் எடுத்துக்கோங்க. ஹார்ட்லுகன் தான் எல்லாம் ஃபெவிபான் கூட எடுத்துக்கலாம். ஃபெவிகாலில் கூட காயும், பட் ரொம்ப நேரம் ஆகும், அது கடுப்பாயிடும் நம்ம அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய லென்த்தான கார்ட்போர்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரீயுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவங்க ஹார்ட்லுகன் சூடாகிட்டு இருக்கு, அது வரைக்கும் நம்ம இது பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரௌன் கலர் அந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதே மிக்ஸ்சர் எடுத்து அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அது அப்படியே அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணுறோன்னா, அந்த ஜன்னல் வந்து ரெண்டு சைடில் இருக்கணும். ஓகே, அந்த டோர் வச்ச அந்த கார்ட்போர்டுக்கு ரெண்டு சைடில் அந்த ஜன்னல் வச்சது இருக்கணும். அதுக்கப்புறமா ஒன்று பிளெயினாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஹார்ட்ல யூஸ் பண்ணி அதோடைய பேக் சைடு, அந்த வீடோடைய பேக் சைடாக நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ கேமரா லென்த் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு ஃபுல் ஆங்கிள் காட்டும் போது உங்களுக்கு புரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ரூஃப் எடுத்துக்கலாம். ரூஃப் எடுத்துகிட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒட்டணும்ல, அது ட்ரையாங்கிளுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு இப்போ புரியாது, ஏன்னா கேமரா லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், பின்னாடி வந்து கேப் இருந்தது, அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த கேப்புக்கும் வேறு ஒன்று பண்ணலாம். ஸோ நான் இப்படி தான் ஒட்டியிருக்கேன், தெரியுதா? ஓகே, அந்த கேமரா ஆங்கிள் சரியா இல்லை அப்படின்னால இப்போ நான் உங்களுக்கு வந்து கையில் பிடிச்சி காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல சரியாக ஒட்டல, அதையுமே நம்ம ஒட்டிடலாம். இப்போ அந்த டோரம் பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளே வந்து நான் அதுக்கு தான் அந்த லெட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நான் பெயிண்ட் பண்ணலை. ஏன்னா பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா பெயிண்ட் தான் வேஸ்ட், ஏன்னா அது உள்ளே தான் போக போகுது அப்படின்றதுனால பெயிண்ட் பண்ணலை. ஓகே, இப்போ நான் பின்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்டை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். எதுக்குன்னா பின்னாடி கேப் இருக்குது. இது வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ரூஃபுக்கு, அதே போல் ரெண்டு ட்ரையாங்கிள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் திருப்பி பண்ண வேண்டியதாக ஆச்சு. ஸோ நான் திருப்பி ட்ரையாங்கிள் கட் பண்ணி ஒட்ட வேண்டியதாக ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டே ட்ரையாங்கிள் கட் பண்ணோம்ல, அப்போவே ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது யோசிக்காமல் அப்புறமா பண்ணி கார்ட்போர்டில் எடுத்து ஒட்டியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், வீடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீட்டை வந்து இந்த பெரிய கார்ட்போர்ட் ஷீட்டில் ஹார்ட்லுக்கன் வச்சு நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் அப்படியே உங்களுக்கு லைட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து லைட்ஸ் எல்லாம் கூட செட் பண்ணலாம். ஓகே, அந்த கார்ட்போர்டில் ஓட்டெல்லாம் போட்டு லைட்ஸ் எல்லாம் கூட செட் பண்ணலாம், பட் நான் அதெல்லாம் பண்ணல, அப்படியே சிம்பிளாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஹார்ட்லுகன் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே அந்த வீட்டுக்கீழே ஹார்ட்லுகன் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சா? என்னுடைய ஹார்ட்லுகனில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா, அந்தளவுக்கு நூல் நூலாக வரவே வராது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம த்ரீவும் பண்ணாலும் அதுக்கும் க்ரீன் கலர் பண்ணி ஹார்ட்ல வச்சு ஒட்டியாச்சு. அப்புறம் என்கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் கோழி மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து ரீசெண்டாக தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அதுவுமே நான் எடுத்து அந்த கூரைக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறேன். ஓகே, அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சேவல் வந்து ஒரு கூரைக்கு மேலே இருந்த அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஹார்ட்ல வச்சுட்டு ஒட்டியிருக்கேன், அது கொஞ்சம் கிராஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் நேராக. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஓகே, இப்போ இந்த கோழியை பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு நான் ஒட்ட வச்சுட்டேன். ஓகே, இதை பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை கீழே இருக்குல்ல, இந்த கார்ட்போர்டு அது வந்து கொஞ்சம் பிளெயினாக கார்ட்போர்டு கலரில் தெரியுது, அதனால் ஒரு லைட் க்ரீன் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக நம்ம வந்து அடிச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஆர்டிஃபிஷியல் செடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒட்டினா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லை அப்படின்னால நான் சிம்பிளாக இந்த மாதிரி லைட் க்ரீன் மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் செடி கொடிலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இருக்கிறவங்க அதெல்லாம் ஒட்டிக்கோங்க. ஓகே, ஸோ இதுவுமே பார்க்க அவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு அந்த கோழி தான் அங்கே இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ
இப்படியே நான் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னுமே அழகாக டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணோம், இதுக்கு வந்து ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் எடுத்துக்கிட்டு அந்த ரோஸ் வந்து சும்மா அங்கங்கே கீழே கீழே நான் ஒட்டி விடுறேன். என்கிட்ட நிறைய ரோஸில் ஒரு நாள் தான் இருந்தது, பண்ணுறதுக்குமே சரி பண்ணி ஒட்டலான்னு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பருமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற ஒரு நாலு பூவை மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் புல் செடிலாம் இல்லை, ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோஸும் கொஞ்சம் ஒட்டினா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதுவுமே ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றுமே கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்குது. அந்த வீடு வந்து பிளெயினாக இருக்குல்ல, உங்களுக்கு எந்த மாடலில் வீடு பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபுல் வியூ ஆஃப் தி ஹவுஸ். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கார்ட்போர்ட் ஹார்ட்லூ கன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். பெயிண்ட்டெல்லாம் வந்து பெயிண்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், பட் பெயிண்ட் பண்ணால் தான் அழகாக இருக்கும். ஸோ கார்ட்போர்ட் க்ளூ கன் அண்ட் பெயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த கோழி அப்புறம் அந்த ரோஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான், அது வேணும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அந்த லைட் வந்து செட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, அந்த லைட் லாம்ப் இருக்கும்ல அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த கார்ட்போர்டிலலாம் ஓட்டை போட்டு கூட பண்ணலாம். நான் பண்ணலை. ஓகே, ஸோ நான் இப்படியே விட்டுட்டேன். ஓகே, இதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதை அப்படியே தூக்கிட்டு போய் ஷோகேஸில் வைக்க போகிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுங்க. நான் வந்து இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அழகான வீடு வந்து பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.